In and Out Cinema viewers வணக்கம். நம்ம உறுதிக்குள் படத்தோட ஹீரோ தான் நம்ம பக்கத்துல இருக்க. யாரை நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க? வேற யாருமே கிடையாது. நீங்க வந்து பசங்க படத்துல குட்டி பையனா பாத்திருப்பீங்க. இப்போ ரொம்ப வளர்ந்து வரும் நடிகர்கள் அவளும் ஒருத்தரா ஆயிட்டாரு. வேற யாருமே இல்ல, கிஷோர் தான். ஹாய் கிஷோர். ஹலோ ஹாய். எப்படி இருக்கீங்க நீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு. ஓகே கிஷோர், இந்த படத்துல நீங்க வர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. இந்த படத்துல வந்துட்டு ரொம்ப சோலோவா தூக்கிட்டு போறது ஒரு இது. So, அதனால கொஞ்சம் ஹார்ட் வர்க் ஜாஸ்தி போட்டாகணும். அதனால தான் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் டைரக்டர்ஸ் அண்ட் டைரக்டர் டீம் எல்லாமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க இந்த தனியாக தூக்கிட்டு போகிறதுக்கு உண்டான இது. பிகாஸ் கோலி சோடா அந்த மாதிரி படம் 4 பேர்த்து மேலே இருக்க அந்த டிவைட் ஆகிற அந்த வெயிட்டேஜ் வந்துட்டு ஒரே ஆள் வரும்போது கொஞ்சம் அது கன்வின்ஸ் பண்ணணும். அதுக்கு உண்டான ஹார்ட் ஒர்க்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். நீங்கள் பசங்களில் நடித்ததுக்கும் இப்போ நீங்கள் வந்து உறுதிக்கோள் படத்தில் ஒரு ஹீரோவாக நடிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது ஆப்வியஸ்லி அப்போ வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு படம் வந்த புதுசு, அதாவது இண்டஸ்ட்ரிக்கு வந்த புதுசு. ஸோ படம் வந்துட்டு என்னன்னு தெரியாது. பாண்டியன் நான் சொல்லுவார், அது செய்வேன், அவ்வளோதான் முடிஞ்சு. அதில் ஒரு ரெகக்னேஷன் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ வந்துட்டு எல்லாம் தெரிஞ்சு ஓகே, தனியாக வந்துட்டு ஒரு இது பண்ணோங்கிற போது நம்ம வந்து சில விஷயம் கற்றுக்கிட்டு பண்ணோம். இல்லைனா கற்றுக்கிட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு படமும் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். எல்லாமே கற்றுக்கிட்டு நேராக வந்துட்டு போய் இப்போ ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன். அது என்ன எந்த லெவலுக்கு போகுதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு இப்போ கூட பயமாக தான் இருக்குது. அப்படிலாம் இல்லை. இப்போ வந்து உங்களுக்கு கோலி சோடாவாக இருக்கட்டும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு தான் நீங்கள் ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க. அந்த 4 பேர் அந்த குரூப்பாக இருந்தாங்க. சரி, திரும்பி நீங்கள் வந்து இவரோட வர அடுத்த படமும் வந்து அதே குரூப்போடு தான் வருவாங்கன்னு பீப்புள் நிறைய பேர் எக்ஸ்பெக்டேஷன்ஸில் இருந்தாங்க. நீங்கள் திருப்பி வந்து ஒரு சோலோவாக வந்து ஹீரோவாக இப்போ நீங்கள் கொடுத்துருக்கும் போது பீப்புளோட எக்ஸ்பெக்டேஷன் எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? திருப்பி எனக்கு தெரிஞ்சு பீப்புளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் தனியாக பார்க்கறது கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் நாங்கள் என்ன பண்ணோம், அப்படியே 2 பிரியலாண்டா அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். சரி, டக்குன்னு எல்லாம் ஒரு தனித்தனி படம் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ ஸ்ரீராம் தனி படம் பண்ண ஆரம்பிச்சிட்டான், பாண்டி அடுத்து ஹீரோ ஆகிட்டான், அடுத்து நானும். சரி, நான் அவங்களுக்கு முன்னாடி நான் இங்கே தனியாக வந்துட்டேன். ஸோ எல்லாமே ஒரு எப்படி போதோ போட்டோம். அதை எப்படி அக்செப்ட் பண்ணுறாங்க பார்த்துக்கிட்டு சேர்றது ஈஸி மச்சான். சரி, திரும்பி சேர்ந்துக்கலாம், உஷாராகிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஆமாம், அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டோரி கண்டிப்பாக அமையும். ஏன்னா அடுத்த சகாவில் வந்து நானும் பாண்டி ஸ்ரீராம் 3 பேரும் ஒன்றா நடிச்சிருக்கோம். ஸோ ஸ்டோரி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணுறதுல தப்பே இல்லை. உங்களுக்கு பிடிச்ச லொக்கேஷன் இந்த சீன் எடுக்கும்போது எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுன்னா எந்த மாதிரியான ஃபைட் சீன் தான் நான் சொல்லுவேன். ஃபைட் சீன் தான் எனக்கு பிடிச்ச சீனு கூட. அதே மாதிரி ஃபைட் சீன் தான் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுன்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா காலையில் ஒரு ஃபைட்டு, காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு ஃபைட்டு, முடிச்சோடனே நைட்டு, திரும்பி நைட்லேருந்து அடுத்த நாள் காலை வரைக்கும் ஒரு ஃபைட்டு, ஒரே நாளில் எடுத்த 2 ஃபைட்டுமே ரொம்ப டிஃபிகல்ட்டாகவும் இருந்துச்சு. அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கூட எனக்கு ஃபைட் சீன்ஸ் தான் பிடிச்சிருக்கு. இதுக்கு பின்னாடி நிறைய டெக்னீஷியன்ஸ் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு ட்ரெய்லர் பார்க்கும்போதே எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. உங்களோட ஃபேவரட் சாங் எது? இதில் என்னோடய ஃபேவரட் சாங் வந்துட்டு சொக்கரேனே, இன்னொன்று நான் தான் செய்வேன். 2 சாங் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்னீங்க நிறையா டெக்னீஷியன்ஸோட இது. இதில் வந்து டெக்னீஷியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட ஒர்க்கு ஜாஸ்தியாக இருக்குது, அவங்களோட ஹார்ட் ஒர்க் ஜாஸ்தியாக இருக்குது. அதையும் மீறி ஒன்று ஜாஸ்தியாக இருக்குது. என்னென்னா டேரக்டரோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, இது ஊருக்காரவங்க, அவங்க வந்து உட்காந்து லைட்டு பிடிக்கிறது, அவங்க வந்து சாப்பாடு எல்லாமே ப்ரொடக்ஷன் கிடையாது. டேரக்டரோட அம்மா சமைச்சது, டேரக்டரோட அம்மா, ப்ரொடியூசரோட அம்மா உட்காந்து சமைச்சு எங்களுக்கு அனுப்பிச்சி விடுவாங்க. அதில் நாங்கள் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டு அந்த மாதிரி இருக்கணும். ஸோ எல்லாத்தோட ஹார்ட் ஒர்க் எல்லாமே டேரக்டரோட ஹார்ட் ஒர்க் தான். ஓகே, இப்போ வந்து தியேட்டரில் வந்து இப்போ ஆடியன்ஸ் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு திருப்திப்படுத்த படம் கூடயே ஒரு படம் தான் அப்படின்னு நீங்கள் 100% சொல்கிறீங்களா? ஆமாம், கண்டிப்பாக. நீங்கள் ஃபேமிலியோடு வந்துட்டு பாருங்கள். உங்களுக்கு சில கருத்தும் இருக்கும், சில வந்துட்டு அதை வந்து கமர்ஷியல் ஸ்டேஜில் கொண்டு போய்ப்பாங்க. இன்னுமே வர ப்ராஜெக்ட்ஸில் வந்து எனக்கு இந்த மாதிரியான ஒரு ரோல்ஸ்லாம் பண்ணால் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, எனக்கு கிடைச்சா நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒரு ரோல் என்ன? இப்போதைக்கு நான் எந்த ஒரு ரோலுமே ஃபிக்ஸ் பண்ணல. எந்த ஒரு ரோல் டிஃப்ரெண்ட்டாக எனக்கு வந்துட்டு ஓகே, நான் வந்து ஒரு பர்ஃபார்மராக இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி எது கொடுத்தாலுமே நான் வந்து எடுத்துக்கிட்டு அக்செப்ட் பண்ணக்கு ரெடியாக இருக்கேன் நான். ஸோ எனக்கு இந்த இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுலேயுமே இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. எப்படி உங்களுக்கும் மேக்னாவுக்கும் அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆனிச்சு? ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. எனக்கு சத்தியமாக தெரில, ஏன்னா எனக்கு ரொமான்ஸ் வராது, ஆன் ஸ்க்ரீன் ரொமான்ஸ் வராது. ஆனால் இப்போ தான் என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப கஷ்டம்தான். அதுதான் மேட்ரு. என்னென்னா எனக்கு வராது. ஸோ நான் வந்து ஏதாவது கவுண்டர் போட்டு காமெடி பண்ணி விட்டுருவேன். அதுதான் நான் பண்ணுறது. ஸோ அவங்களுக்கும் ரொம்ப கஷ்டம், எனக்கும் ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் அது எப்படியோ வந்துருச்சு, ஏதோ இது பண்ணி வந்துருச்சு, அவ்வளோதான். இப்போ மூவி ஃபுல்லாகவே எல்லாருமே நியூ கம்மர். ஸோ அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? நல்லா எல்லாருமே ஃபஸ்ட்டு உள்ள இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றதால எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, பட் வந்து தனி மூவியா பண்ணும்போது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட் அவங்க பாத்துப்பாங்க சோ நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க apart from சில ஆர்டிஸ்ட் காளி வெங்கடநாத் கைதனவன் சார் அகிலேஷ் கூட இதான் ஃபர்ஸ்ட் மூவி நினைக்கிறேன் மேக்னாக்கு இது செகண்ட் மூவி மேபி மஞ்சள்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணிருக்காங்க apart from சில பேர் வந்துட்டு மிச்ச எல்லாரும் புதுசுதான் சோ அவங்க வந்துட்டு full hard work போட்டு Movie on the Pramama Kondaga, the Motan and Laterio. And I either one of the example and a new Pudusa or Goda Sadi Mudi of Dane. Maria experience Nak on the Edway Laruda, Koja Pusa or Mana, no and poor Padamana, Pudu Padamana Therio. Sir, you on the director, sir, Patti Solanga. Look and the story at the Solomudo, okay, I've been fixed panting line on the Nakonjos Soldram being First director வந்து எனக்கு நெடுஞ்சாலை படத்துல இருந்து தெரியும் அவர் அதல அசோசியேட் டைரக்டரா இருந்தாரு நான் வந்துட்டு ஜூனியர் ஆரியா பண்ணிட்டு இருந்தேன் நான் அதுக்கு அப்புறம் மெடிக்கல் கேமராமேன் கூட அசோசியேட் கேமராமேனா நெடுஞ்சாலை வர்க் பண்ணவர்தான் சோ அவர் வந்துட்டு எனக்கு ஒரு 1 இயராவே நான் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தாரு பிரதர் ஸ்கிரிப்ட்க்கு நான் பண்றோம் அப்படினு ஓகே பிரதர் ஃபைன் பிரதர் நம்ம பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு நீங்க வாங்க அப்படினு சொல்லிட்டே இருந்தா ஸ்டோரி கேக்கும்போது நான் அப்படியே ஓடி பாக்கும்போது எனக்கு ஃபைனலா முடிச்ச உடனே எனக்கு இதல வந்துட்டு ஒரு ஸ்கோப் இருக்கு ஒரு ஆக்டிங்ல எனக்கு ஒரு ஸ்கோப் இருக்கு ஒரு பெர்ஃபார்மரா நான் வந்துட்டு இதல வந்து பெர்ஃபார்ம் பண்றதுக்கு எனக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு சோ அந்த ஒரு முக்கியமான ரீசன்க்காக தான் இந்த படம் ஓகே பண்ணி நான் பண்ணது சொன்ன உடனே எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு நான் கேட்டேன்னு நான் சொல்லிட்டேன் எனக்கு இது பிடிச்சிருக்கு நான் பண்றேன் அப்படி உங்களுக்கு ஒரு டயலாக் சொல்லி கொடுக்கும்போது ரொம்ப ஈஸியா சொல்லி கொடுத்தாரா இல்ல ரொம்ப கஷ்டமான அந்த டயலாக் கூட ஈஸியா சொல்லி கொடுத்தாரா எப்படி டைரக்டர் வந்து இதல வந்துட்டு எனக்கு வந்து ஃப்ரீடம் இருந்துச்சு இதல எனக்கு ஒரு கான்செப்ட் சொல்லிடுவாங்க சோ அதல வந்து நான் பெர்ஃபார்ம் பண்றது என்னோட ஸ்பேஸ் தான் ஒரு டயலாக் வரணும்னா அந்த டயலாக் வந்து சொல்லிடுவாங்க இவங்க இந்த டயலாக் இந்த இடத்துல சொல்லுங்க இத சொல்லுங்க இந்த மாதிரி ஸ்லாங்ல சொல்லுங்க அப்படிலாம் சொல்லி கொடுத்துருவாங்க அதுக்கு ஏத்த மாதிரி நான் சொல்லிட்டு என்னோட மாடுலேஷன்ல நான் போட்டு பண்ணிக்க ஓகே thank you so much for giving interview In and Out சினிமாக்கு subscribe பண்ணுங்க நம்ம கூட வந்து அடுத்துதா யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா உறுதிக்கோள் படத்தோட ஹீரோயின் வந்து ரொம்ப அழகா charming-ஆ இருக்காங்க அவங்க கிட்ட இந்த படத்துல work பண்ண experience என்னன்னு கேட்டு தெரிஞ்சு போவாங்க ஹாய் ரொம்பவே சூப்பரா இருந்தது மத்த எல்லாம் பண்ண மூவியை விட இது கொஞ்சம் ரொம்ப ஹாப்பியா இருந்தது எனக்கு இந்த மூவி பண்றதுக்கு லைக் எப்படினா ஃபேமிலியோட சேர்ந்து இருந்த மாதிரி தான் இருந்தது ஷூட்டிங் ஸ்பாட்ல ஃபுல்லா எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணி பண்ணோம் அட் தி சேம் டைம் ஹார்ட் வர்க் பண்ணி எல்லாரும் பண்ணிருக்கோம் இதுல சோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே அதிகம் தான் நான் சொல்லுவேன் நான் இந்த மூவில நடிச்சதுல சோ ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன் இந்த மூவி லைக் பண்ணதுக்கு Kishore எனக்கு இதுல ரொமான்ஸ் சீன் பண்ணும்போது ரொம்பவே கஷ்டப்பட்டோம் ரெண்டு பேரும் சோ ரெண்டு பேரும் அந்த ரொமான்ஸ் சீன்ல தான் திக்கணும் மத்த சீன்ஸ் எல்லாம் ஓகே நார்மலா முடிஞ்சிருச்சு பட் அந்த ரொமான்ஸ் சீன் அந்த சாங்ஸ் எல்லாம் பண்ணும்போது ரொம்பவே ஹார்ட் வர்க் பண்ணோம் ரொம்பவே கஷ்டப்பட்டோம் एक्चुअली ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் நார்மலா பாத்துக்கிட்டாலே சிரிப்பு வந்துரும் एक्चुअली அது ரொமான்ஸ் பண்ணனும்னு சொன்னா சிரிப்பு தான் வரும் சோ அதுல ரொம்ப கஷ்டப்பட்டோம் ரெண்டு பேரும் மத்தபடி கிஷோரோட working பத்தி சொல்லவே வேணாம் he is such a nice person and awesome working person அப்படிதான் நான் சொல்லுவேன் okay the movie full-ஆ செஞ்சி அந்த மாதிரி place-ல எடுத்துருக்காங்க so location-wise பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா வந்திருக்குது so உங்களுக்கு பிடிச்ச scene இந்த இடத்துல எனக்கு பண்ணது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனா எது நீங்க சொல்வீங்க அந்த movie-ல எனக்கு இந்த movie-ல ஒரு scene வந்து சமையாவே இருந்தது எந்த சீன் அப்படினு சொன்னா एक्चुअली ஹீரோ வந்து ஸ்கூல் டேஸ்ல படிக்கும்போது அவர் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரப்போஸ் பண்ணுவாரு நான் एक्चुअली அவர்கிட்ட கூப்பிடுறதே வந்துட்டு இல்ல நான் லவ் பண்ணல அப்படினு சொல்லிட்டு தான் அவரை கூப்பிடுவேன் பட் ஆனா அவர் சர்ப்ரைஸ் பண்ணது பார்த்ததுல அவர் சீரியஸாவே நான் லவ் ப்ரப்போஸ் பண்ணா அதை அக்செப்ட் பண்ணிடுவேன் நான் அந்த இடத்துல சோ அந்த மாதிரி அந்த சீன் வந்து ரொம்ப எமோஷனலா ஹாப்பி ப்ளஸ் அந்த ஒரு எமோஷன் சீன் ரொம்பவே ஆசமாக வந்து அந்த சீன் அப்புறம் அந்த செட்டிங் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது அந்த சின்ன சின்ன கல் வச்சு தாஜ்மஹால் மாதிரி பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருந்தது ஸோ அந்த சீன் வந்து மை ஃபேவரட் சீன் இன் திஸ் மூவி உங்களை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஆஹா ரொம்ப நல்லா இருக்குது இந்த சீன் அப்படின்னு சொன்னால் எந்த சீன் நானா செகண்ட் ஹாஃபில் வந்து திருவிழா செட்டப் ஃபுல்லாக செகண்ட் ஹாஃப்ல திருவிழா செட்டப்ல ஒரு ஹாஃப் saree ப்ளூ வித் பிங்க் ஹாஃப் saree-ல ஒரு ஹாஃப் saree அந்த ஹாஃப் saree-ல பார்த்து எங்க ஃபேமிலி எங்க மாம் saree எல்லாரும் பார்த்தவங்க எல்லாரும் வந்துட்டு இதுல நல்லா கியூட்டா இருக்க சூப்பரா இருக்க அப்படினு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க அதுக்கு அப்புறம் நானே பார்த்ததுக்கு அப்புறம் நானே நினைச்சிட்டேன் ஆமால இதுல நல்லா இருக்குல அப்படி நினைச்சிட்டேன் நான் மேம் நீங்க வந்து டைரக்டர் ரயனார் பத்தி சொல்லுங்க டயலாக் வைஸ் பாத்தீங்கன்னா எனக்கு தமிழ் அவ்வளவா தெரியாது So அவர் சொல்லி கொடுத்த விதம் அசிஸ்டன்ட் டைரக்டர் சரி டைரக்டர் சார் சரி எல்லாரும் அந்த அவளோ பொறுமையா இருந்து அவளோ உள்ள லெந்தி டயலாக் வந்து பக்கத்துல நின்னு 2-3 times 4 times சொல்லி தருவாங்க லெந்தி டயலாக்னா தான் சின்ன டயலாக்னா கேட்ச் பண்ணிரலாம் ரொம்ப லெந்தா இருந்தது அது ஃப்ளூயன்ட் தமிழ்ல பேசணும் அப்படினா வந்து கொஞ்சம் டஃப் ஆயிடும் So, அந்த மாதிரி விஷயத்துல வந்துட்டு டைரக்டர்ஸ் ஆர் ரியலி கிரேட் பிகாஸ் அவளோ பொறுமையா இருந்து ஒரு சீன் வந்து அந்த அதோட கண்டென்ட் புரிஞ்சிக்கிட்டு பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு சொல்லுவாரு பட் அந்த சீன் கண்டென்ட் புரிஞ்சிக்கணும்னா அவர் செஞ்சு காமிச்சா அது ஈஸியா புரிஞ்சிக்கலாம் நம்ம சோ அவளோ சூப்பரா வந்துட்டு அவர் அவளோ பொறுமையோட இருந்து எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கு ஆக்டிங் சொல்லி கொடுத்து இது இப்படி பண்ணா நல்லா இருக்கும் இப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படினு சொல்லிட்டு சொல்லி கொடுத்து நல்ல வர்க் வாங்கி இருக்காங்க எல்லாக்கிட்டியும் ஓகே நான் இந்த படத்துல மியூзик Plus ன்னு சொல்லலாம் சோ ரொம்ப நல்லா வந்திருக்கு நான் எல்லா சாங்ஸும் கேட்டேன் ரொம்ப நல்லா வந்திருக்கு சோ உங்களோட ஃபேவரட் சாங் இது அதுல வந்து நீங்க எனக்கு இதுதான் இந்த லிரிக் வந்து இந்த வரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த லிரிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரினா எது சொல்லுவீங்க என்னோட ஃபேவரட் சாங் இந்த மூவில வந்துட்டு சொக்குரேனே அப்படின ஒரு மெலோடி சாங் அது ரியலி சூப்பர் சாங் ஜூட் லினிகர் பாடுனாரு அவர்தான் மியூசிக் டைரக்டர் லிரிக்ஸ் எல்லாமே சூப்பரா எழுதிருக்காங்க ஒரு லிரிக் நல்லா இருக்கு அப்படி நான் சொல்ல முடியாது எல்லாமே நல்லா இருக்கு பட் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்டிங் எண்டிங் வரை மியூзик ஓட சரி லிரிக் எல்லாமே சூப்பரா கொடுத்திருக்காங்க அந்த சாங்ல சோ தட் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங் இன் திஸ் உங்களை பார்த்து யாராவது இந்த நடிகை மாதிரி இருக்காங்களே பார்க்கிறதுக்குங்க நிறைய பேர் செஞ்சில சொல்லப்போ நிறைய பேர் சைட் அடிச்சிருப்பாங்க சோ இந்த மாதிரி ஆஹா சமையா இருக்காங்களே இந்த பொண்ணு பார்க்க அப்படி இருக்காங்களே இப்படி இருக்காங்களே யாராச்சும் கமெண்ட் பண்ணி காதுல விழுந்து கேட்பாங்க எங்க வீட்டு பக்கத்துல சரி நார்மல் வேற எங்கயாவது போனா சரி நிறைய பேர் சொல்றது வந்து நசீரியா மாதிரி இருப்பாங்க அப்படினு சொல்லிட்டு கேட்டிருக்கேன் பட் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கும்போது நார்மலா அவங்கவங்க பேசிப்பாங்கல நல்லா இருக்காங்க ஹீரோயின் அப்படினு சொல்லி நல்லா சொல்லிருக்காங்க பட் அவங்க மாதிரி இருக்காங்க இவங்க மாதிரி கம்பேர் பண்ணி கேட்டது இல்ல நான் பட் அப்படி அப்படினா இல்ல உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்லாம் என்ன மேம் என்னோட அப்கமிங் ப்ராஜெக்ட் வந்து தமிழ்ல ஒரு மூவி பண்ணிட்டு இருக்கேன் தேடல் அப்படினு ஹீரோயின் ஓரியண்டட் பேஸ் சோ அது என்னோட அப்கமிங் மூவி அண்ட் இன்னொரு ரெண்டு மூவிஸ் வந்து மலையாளம்ல கமிட் ஆயிருக்கேன் ஐ மீன் process போயிட்டு இருக்கு சோ அது ஸ்டோரி கேட்டு ஓகே பிடிச்சிருந்தா பண்ணனும் ஓகே இந்த ஜெனரல்ல வந்தா நான் நல்லா பண்ணுவேன் உடனே நான் ஓகே சொல்லிடுவேன் மூவி அப்படினா என்ன மாதிரி ஸ்டோரி கடச்சா லைக் நான் எல்லா கேரக்டர் வைஸும் பண்ணியிருக்கேன் பட் பண்ணாதது ஒரு கேரக்டர் ஹரர் ஐ மீன் பேய் மாதிரி பண்ணேன் ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் ஓகே எந்த டைரக்டர் பார்த்தாலும் சரி நீங்கள் வந்து மேனகாக்கு வந்து சான்ஸ் நீங்கள் கொடுத்தே ஆகணும் In and Out Cinema சார்பா நான் சொல்லிடுறேன் ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் இன்டர்வியூ ஃபார் அஸ் தேங்க்யூ ஸோ மச் In and Outக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் In and Out சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் In and Out சினிமா சேனல் எல்லாரும் லைக் பண்ணுங்கள் காமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் In and Out சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் In and Out சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் In and Out சினிமாவுக்கு பதிவு பண்ணுங்கள் டாமிட் பைரசியை ஒழிக்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயமோ அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் In and Out சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுறது வேறு வழியில் சொல்லி தான்